கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை தனிமைப்படுத்த புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்நோயாளிகளுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை நகருக்கு வெளியே அமைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அரசு கூறியுள்ளது. அதேபோல் நோயாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவமனை ஊழியர்களை கணிசமாக குறைக்க வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகளுடன் நாள்தோறும் பணியாற்றும் நபர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் என்றும், நோயாளிகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் குறித்து நாள்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை கண்காணிக்கவும் அங்கு நடைபெறும் பணிகளை ஒருங்கிணைக்கவும் அதிகாரி ஒருவரை தலைமை மருத்துவ அதிகாரி நியமிக்க வேண்டும் என்றும் புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.